பார்க்கலாம். பூந்தோட்டம் சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பூந்தோட்டத்துக்கு சம்மங்கி பூந்தோட்டத்துக்கு நம்ம தெளிப்பு நீர் பாசனம் போட்டுருவோம். இது என்னென்னா ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தண்ணி இருக்கிற பற்றாக்குறைக்கும் நம்ம வாய்க்கால் நீர் பாசனமாக பண்ணோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க. அதே மாதிரி வாய்க்கால் பாசனம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆள் முழுசும் அந்த வயல் பாய்க்கிற வரைக்கும் நம்ம கூடையே இருந்து நம்ம நீர் பாசனம் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கு இன்றைக்கி சுலபமாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை போல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரே ஆள் வந்துட்டு அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எடுத்து விடணும், அதுக்கப்புறம் எடுத்து விட்டு தண்ணி வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு கன்லேயும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டோம்னா போதும். மற்றபடி இதுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க. மற்றபடி இந்த எலி கடிக்கிறதோ இல்லை இந்த நம்ம களை வெட்டும் போது அந்த சொட்டு நீரில் போட்டுருக்கிற மாதிரி டியூப் வந்து சிக்கிறதோ அதெல்லாம் இருக்காது. பாருங்க, இந்த இதில் சரியாக தண்ணி வரல, இந்த இதை நம்ம கரெக்ட் பண்ணி விட்டு ஸ்ப்ரிங்கு போயிருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங்கை மாற்றி விட்டுருணும். மற்றபடி கரெக்டாக நீர் வந்து தெளிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாக இந்த பூந்தோட்டத்துங்களுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு இந்த மாதிரி தெளிப்பு நீர் பாசனங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். மலர் சாகுபடி ஒரு அரை ஏக்கரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எந்த பூந்தோட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் நீர் பாய்ச்சினோம் அப்படின்னா இந்த தெளிப்பு நீர் பாசனத்து மூலிமா அழகாக முழுமையாக நம்ம நீர் பாய்ச்சிடலாங்க. ரெண்டாவது, இந்த தெளிப்பு நீர் பாசனத்தால் இன்னொரு பயன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூவோட அரும்பில் வந்துட்டு நிறையா புழுக்கள் உட்காரும். இதை அதை வந்து எப்படி சுலபமாக கட்டுப்படுத்தினா, இந்த தெளிப்பு நீர் பாசனத்தினால இந்த தண்ணி போய் அந்த இலையின் மேலேயும் அந்த தலை மேலேயும் அடிக்கிறதுனால அந்த பூச்சிகள் வந்துட்டு அங்கே வந்து கூடு கட்டாது, அந்த பூவில் உட்காந்து அந்த அரும்புகளை சாப்பிடாத அந்த பூ வந்துட்டு நல்லா தெளிமையாக வரும். ரெண்டாவது, அந்த அரும்பில் இந்த தண்ணி போடுறதுனால பூவும் நல்லா பெரும் பெரும் பூவாக அழகாக மார்க்கெட்டுக்கு தேவையான மாதிரி வரும்.